பேசிட்டு வா. ஹலோ, ரமணா தான் பேசுறேன். சொல்லு சௌந்தர்யா. நானும் ராஜாவும் அங்கே தான் வந்துட்ருக்கோம். ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுவோம்.
எங்கடா ஓட பாக்குற? ஏன் சார், என்ன பண்ணா இவன்? தம்பி, இவன் ஜெயில இருந்து பரோல்ல வந்தான், பரோல் முடிஞ்சு திரும்பி வரவே இல்ல. வாடா ஸ்டேஷனுக்கு, பிரிச்சு மேஞ்சற. ஹலோ, யார் ராத? ஏண்டா காலே ஊத்திக்கிட்டியா? நான் தாண்டா உன் பாஸ் பாஸ்கரம் பேசுறேன். சொல்லுங்க முதலே. டேய், சொல்றத கவனமா கேளு. ஏற்காடு ட்ரிப்புக்கு வழக்கமா வர்ற டூரிஸ்ட் கைடு வடிவேலு வரல, அவனுக்கு பதிலா புது கைட அனுப்பி வச்சிருக்கேன், பாத்துக்க. என்னது கைடா? ஆமாண்டா கைது. சிட்டிக்கு அவுட்டர்ல நம்ம மணி டீ கடை வாசல்ல பிக்கப் பண்ணிக்க. ஓகே ஓகே, ஏத்திக்கிறேன். என்ன விட்டு யாரையா கூப்பிட்டு போயிட்டு இருக்கீங்க? போங்க போங்க, நான் வரலன்னா தான் யாருமே உங்களுக்கு தெரியும். வணக்கம், வந்தனம், நமஸ்காரம், ஹலோ. நான் தான் உங்க கூட டிராவல் பண்ண போற கைடு. என் பேரு எதுக்கு நீங்களா என்ன கைடு கூப்பிடலாம்? இந்த ட்ரிப்போட நோக்கமே நம்மளா சந்தோஷமா இருக்கணும் தான். அதோட முக்கியம் மத்தவங்களையும் சந்தோஷமா இருக்க விடணும். இந்த உலகத்துல எதை வேணா காசு கொடுத்து வாங்கலாம், ஆனா சந்தோஷத்தை மட்டும் காசு கொடுத்து வாங்க முடியாது. எல்லாரும் ட்ரிப்பை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஹவ் ஃபன். இங்க பாருடி, நீ எனக்கு மூணாவது பொண்டாட்டி. நீ அண்டாவை தூக்கு, குண்டாவை தூக்கு, குழந்தைய தூக்கு, ஏன் என்னையவே தூக்கு. ஆனா இந்த படுதாவை மட்டும் நீ தூக்கவே கூடாது. ஆமா, தூக்கிட்டாலும் இங்க பாரு, உன் மூஞ்சி என்னத்தை வேற யாரும் பார்க்கவே கூடாது. ஏன் இப்படி இம்ச பண்ற? கேட்டியே ஒரு கேள்வி. இப்படி கேர்லெஸ்ஸா இருந்ததுனாலதான் என் முதல் பொண்டாட்டிய ஒருத்தர் நார்த்துக்கு தள்ளிட்டு போயிட்டான், ரெண்டாவது பொண்டாட்டிய ஒருத்தர் சவுத்துக்கு தள்ளிட்டு போயிட்டான். உன்னை எவனும் ஈஸ்ட் வெஸ்ட்டுக்கு தள்ளிட்டு போயிடக்கூடாது பாரு, அதனாலதான். இந்தாங்க உங்க வாட்டர் பாட்டில். மிஸ்டர் மாசிலாமணி, மிஸ்ஸஸ் பார்வதி, நீங்க தானே? இந்தாங்க உங்க வாட்டர் பாட்டில். பார்வதின்னு பேர் வச்சுட்டு பர்தா போட்டு இருக்காங்க. ஏன் மும்தாஜின்னு பேர் வச்சுட்டு புடவை கட்டுறது இல்லையா? போடலாம். அதான் ஏன் கேக்குறேன். அதான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சொன்னா தெரிஞ்சுப்பேன். சொல்ல மாட்டேன். அப்ப உங்களுக்கு உங்க பொண்டாட்டி மேல சந்தேகம்? அது எப்படி உனக்கு தெரியும்? நாங்க எல்லாம் முகத்தை பார்த்து அலை ஜட்ஜ் பண்ணிடுவோம். அவ முஞ்சி நீ இப்ப பார்த்த? நான் பார்த்துட்டு உங்க முகத்தை. சொல்லிட்டாரு தலைவர் நமக்கு சமதில்லுதான் துணிஞ்சு கலக்கு. சொல்லிட்டாரு தலைவர் நமக்கு சமதில்லுதான் துணிஞ்சு கலக்கு. உனக்கும் எனக்கும் கிடைச்சி இருக்கும் தலைவர், புதிய உலகில் சிறகை விரிக்கும் இளைஞர். வரம்பு தெரிஞ்சும் விவரம் புரிஞ்ச அனுபவி, அமையும் சமயம் அமையும் வரைக்கும் அனுசரி. லைட் ஹவுஸ் எறையோட புறங்கிறாப்போட உப்பு வச்சு, ஹிப்போட உப்பு வச்சு, உன்னோட உன்ன விட்டுரா. இவன் தான் தேவதா, சிறந்தா தான் நீ,
நீ உன்னால பட ரோசம் பொண்ணு பாதியில் கைவிட்டு போனிய அம்பொண்ணு பொண்ணுது போகட்டும் ஆனது ஆகட்டும் அப்புறம் பாத்துக்கலாம். தலைவர் நமக்கு சமதில்லுதா துணிஞ்சு கலக்கு சொல்லிட்டாரு தலைவர் நமக்கு. தெரியுமா அவர்கிட்ட பேசி சமாதானப்படுத்தி நான் தான் உங்க பில்ல பே பண்ணேன். எங்களை திருடன்றியா? ஹலோ, எங்ககிட்டயும் துட்டு இருக்கு தெரிஞ்சுக்கோ. நீங்க ஜாலிக்காக தான் இதை பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க மூளை எப்படியா யூஸ் பண்ணுவீங்க பிரதர்? படுத்துட்டு எச்சு துப்பினா அது நம்ம மேலதான் விழும். இந்தாங்க புடிங்க. கேவலப்படுத்திட்டான்டா இந்த கைடு. ஏற்காடு வந்தாச்சு. இறங்க இறங்க இறங்க. டயர்லாம் ஒழுங்கா இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் ரூம் கீ வாங்கி தரேன். ஓகே. விலங்க விலங்க பொண்டாட்டி வர்றா, விலங்குங்க விலங்குங்க. பாத்து 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 பாத்து, வலது கால் எடுத்து வச்சு வா. இடது கால் வேண்டாம், ஏற்கனவே இடது கால் எடுத்து வச்சு ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்க. ஐயோ, பிளாஸ்க் உடைஞ்சிருச்சா? ஏப்பா இன்ன அதே டியூனா. நீ இந்த படுத்து பாட்டு ரசிக்கிற வாடி 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 வாடி. புரியுது. ரொம்ப பசிக்குதுடி. என்ன இருக்குன்னு பாக்கலாம். ஐயோ, இன்னைக்கு சனிக்கிழமை நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். நான்வெஜ் இருக்கேன். நோ ப்ராப்ளம், கைட் அங்கதான் இருக்காங்க, போய் மாத்திட்டு வந்துடுங்க. நான் மாத்திட்டு வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ,
வாங்க. சாரி, இன்னைக்கு சனிக்கிழமை, நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். ஆனா நான்வெஜ் வந்துருக்கு. அதனால நீங்க இது வெஜிடேரியன் தான், நீங்க எடுத்துக்கங்க. ஓ, யூ ஆர் சோ ஸ்வீட். தேங்க் யூ. வெல்கம். மாத்தி கொடுத்துட்டேனா? ம், அவர் சாப்பிடுறதுக்குள்ள மாத்திட்டு வந்தேன். சாப்பிடலாம், சாப்பிடலாம். நீங்க சாப்பிடலையா? எல்லா சாப்பாடையும் மீனுக்கே போட்டுட்டு இருக்கீங்க. பிரியாணி நல்லா இருக்குன்னு எல்லாரும் ரசிச்சு சாப்பிட்டாங்க. நானும் வெஜிடேரியன் தாங்க. அடடா, உங்க சாப்பாட்டை நான் சாப்பிட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஆண்டும் ஒரு ஒரு அரிசிலையும் அவங்க பேர் எழுதி வச்சிருப்பான். நீங்க உங்க சாப்பாடு தான் சாப்பிட்டுருக்கீங்க. அப்போ உங்க சாப்பாடு? இன்னைக்கு என் பேர் எழுத மறந்துட்டாரு, அவ்வளவுதான். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். பார்த்தா ரொம்ப டீசெண்டா தெரியுது. அழகினா கூட நான் டீசெண்ட் தான் சார். ஒரு சின்ன ஹெல்ப் சொல்லுங்க. என் லவருக்கு இன்னைக்கு பர்த்டே சார். அவளுக்கு என்ன பிரசன்டேஷன் கொடுக்குறேன்னு தெரியல சார். உங்க லவர் பார்க்க எப்படி இருப்பாங்க? சும்மா கும்முன்னு சூப்பர் ஃபிகர் சார். அதான் போச்சு. என்னோட செல்போன் நம்பர் தரியா சார்? என்ன சார்? போடா போடா, டீசெண்டான ஆட்களே இப்படிதான் இருப்பாங்க. போ போ. வணக்கம். ஆமா, நீங்க டிவில நியூஸ் படிக்கிறவரா? நான் இல்ல சார். சார், இந்த பத்திரிக்கைய நான் 4 தடவை படிச்சிட்டேன். நீங்க தப்பா நினைக்கலனா? நான் ஏன் தப்பா நினைக்க போறேன்? 4 தடவை படிச்சா ஒண்ணு தமிழ் தெரியலன்னு அர்த்தம், இல்ல நியூஸ் புரியலன்னு அர்த்தம். நோ 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 நோ, நான் இந்தியா பொருளாதாரத்தை பேஸ் பண்ண விரும்பல. எப்படி? நீங்க இந்த பத்திரிக்கைய வெச்சிக்கினே 4 ரூபாய் கொடுங்க சார். பாத்தீங்களா, நீங்க அப்படி இருக்கும்போது நான் மட்டும் இந்தியன் எக்கானமியை வேஸ்ட் பண்ணுவேனா? நீங்க இதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்கு 1 ரூபா தரேன். நீங்க படிச்ச நியூஸ அப்படி என் காது கிட்ட சொல்லுங்க. விளையாடாதீங்க சார். நான் பத்திரிகைகளோட விளையாட மாட்டேன். இருந்தாலும் உங்க நேர்மை எனக்கு பிடிச்சிருக்கு. கொடுங்க. உங்களுக்கு 4 ரூபா தரணும். 4 ரூபா சில்லறையா இல்ல, 10 ரூபா இருக்கு. பாக்கி 6 ரூபா கொடுங்க சார். என்ன பாக்கி 6 ரூபா? நான் அடுத்த வாரம் பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்கறேன். நீங்க இங்கேயே உட்கார்ந்து இருங்க. 1-6 ரூபாய்க்கு இவ்வளவு பர்ஃபார்மன்ஸா? தாங்கல. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சியை பிடித்தது. அடாடாடாடாடா, பிரமாதமான நியூஸா இருக்கே. நாளை காமராஜர் பதவி ஏற்கிறார். என்னது இது? ஐயோ, அட பாவி, ரொம்ப பழைய பேப்பர் கொடுத்து ஏமாத்திருக்கானே. ஆ, உள்ள பழசு வெளியில புதுசு, இதுலதான் கலப்படம் இல்லாத போச்சே. எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க. ஆ, ராசி பலன். பரவாயில்ல பரவாயில்ல, இன்னித்தே தான் போட்டிருக்கு. கடகராசி அன்பர்களுக்கு அமோக வெற்றி. இன்று பகல் பொழுது மட்டும் முடிந்தவரை ஆங்கிலத்தில் பேசவும். அடாடாடா, ஓகே ஓகே. பரிகாரம், சனி பகவானுக்கு பிரீத்தி செய்யவும். என்னங்க இப்பதான் பார்த்தேன்? என்ன கேக்க போற? அது என்ன? நீங்க
அன்பர்களே, முடிந்தவரை ஆங்கிலத்தில் பேசவும். சொல்லிட்டுமா? இவரே கூட வராரு. போய் அந்த பக்கம். இப்பெல்லாம் ஏது சார் ஒயிட்டு, எல்லாம் பிளாக் தான். என்ன ஐயோ மறக்கையா, என்னையா லேட்டஸ்ட் துப்பாக்கி எல்லாம் வச்சிருக்கேன். இதுவே உங்களுக்கு லேட்டஸ்டா? சூப்பர் சாமியோ, ஐ ஷாட் 2 க்ரோஸ். எதுக்கு செருப்பு? தமிழ்நாட்டுல ஆங்கிலம் எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு பாத்தீங்களா சார். அக்யூஸ்டே ஒத்துக்கிட்டான், இவன் சுட்டு இவன் கிட்ட கொடுத்துருப்பான். நான் நினைச்சேன், நீ சொல்லிட்டேன். ஐயோ ஆரம்பத்துல இருந்து தப்பு தப்பாவே நினைக்கிறீங்க. அந்த சூட் கேஸ்ல என்ன இருக்குன்னு காட்டுறேன், வாங்க. தர தர கம்மியா சுக்குது. எனக்கு காக்கா பிடிக்கிற வழக்கம் கிடையாது, அதான் ஆங்கிலத்துல சொன்னேன். அந்த காக்காவை போய் நான் எதுக்கு பிடிக்கணும்? சொரக்காயோட உங்க சைக்கிளை தூக்கிட்டு ஓடுறாங்க. ஐயோ போலீஸ், போலீஸ் கேட்டு நீங்க தாங்க போலீஸ். அப்படியா, மறந்தே போயிட்டீங்க. சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்கு. ஹாய், can I join you? Yeah, sure sure. Thank you. நான் ஒரு சூப்பர் ஃபிலிம் வச்சிருக்கேன், ஒரு பிட்டு பாக்குறீங்களா? பிட்டா பாருங்களேன். சீ, நான்சென்ஸ். கவுண்டர் ஃபுல்லா பாருங்க. வா கைடு, நீயும் பாரு. எழுந்துடுறா. பொண்ணுங்க கிட்ட தப்பான கிளிப்பிங் காட்டக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது? இந்த ஃபிகர் எப்படி கரெக்ட் பண்றது சார்? இப்பதான் தோடான்ன அடிவான அப்புறம் சார்ன்ற, போய் உங்க அப்பாவை கேளு, உங்க அம்மா எப்படி கரெக்ட் பண்ணாரு. போ. என்ன கைடு? அடி வாங்கினா அனுபவிக்கணும், ஆராய கூடாது. போ தம்பி, போ. அந்த போன் டெலீட் பண்ணிட்டு தரேன், போ. வழி விடுங்கப்பா, போயிருப்பான். எங்க ஒளியற நீ? ரமணா தானே? இல்ல சார், நீங்க வேற யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. இத பார், நான் கவர்மெண்ட் சர்வெண்ட், ஞாபக சக்தி ஜாஸ்தி. நீ ரமணா? இல்ல சார், எனக்கு உங்களை தெரியும்னா தெரியும் சொல்ல போறேன். எனக்கு தான் நீங்க யாருன்னே தெரியாதே. அப்படியா? அப்படி ஒரு நிமிஷம், தெரியாதுன்னு சொன்னா அந்த பக்கத்துல நீ என்ன பார்த்து ஏன் ஓடி வந்த? இந்த பக்கமும் ஒரு வேலையா போயிட்டு இருந்தேன், அதோட முக்கியமான வேலை இந்த பக்கம் இருந்தது, அதான் இப்படி ஓடி வந்துட்டேன். ஓகேவா? மாமனே மாட்டினியா? இந்த பக்கம் தானே வேலை, என்ன ஏன் இந்த பக்கம் போற? இந்த பக்கம் அதோட முக்கியமான வேலை சார், வரட்டுமா? Something wrong. யாருப்பா நீ? நான் அரிக்குதுன்னு சொல்லவே இல்லையே. ஜெய் ஹிந்த். ஐயோ என்னாச்சு? கொடி குத்திருக்கீங்களா சார்? ஆமா, தேசிய கொடி சார். இன்னைக்கு குடியரசு தினமா? இல்லையே. சுதந்திர தினம்? இல்ல. அப்புறம் எதுக்கு சார் கொடி குத்திருக்கீங்க? என்னடே, நம்ம தேசிய கொடியை குத்துறதுக்கு எதுக்குற நாள்? அப்ப நீங்க யாரு சார்? ஏன்? வெங்கட்ராமன். எங்க அப்பா? வைத்தியநாதன். எங்க தாத்தா? வெங்கடாஜலபதி. குலதெய்வம். உங்க பேர் தான் என்ன சார்? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜியா? நான் ராஜாஜியோ. ராஜாஜியா? ராஜகோபால் ஆச்சாரிஜி சார். என்ன எல்லாமே ரிவர்ஸ்ல ஒர்க் அவுட் ஆகுது? இன்னைக்கு சந்திராஷ்டமமா? பயந்துட்டீங்களா? யூ இடியட், இவ்ளோ படிச்சிருக்கீங்க, கொஞ்சம் கூட அறிவு இல்ல? எப்ப பார் சின்ன புள்ள தரமா விளையாடிட்டு. நான்சென்ஸ். வா 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 வா, ஓடி வட கண்ணா, வா 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 வா. இத பார், கவர்மெண்ட் சர்வன் கிட்ட போய் சொல்றது ரொம்ப தப்பு. நீ ரமணா, உண்மையை சொல்லு,
கொடுத்துறேன். நான் ரமணாதா சார். God bless you. தைரிய மாறு. ஹாய். ஹாய். ஐ எம் சாரி, இன்னைக்கு நான் உங்களை அப்படி பேசியிருக்கூடாது. உங்க ஜாலியான மூணை கெடுத்துட்டேன். இட்ஸ் ஓகே, நான் தான் டேக் இட் ஃபார் கிராண்டடா உங்க கூட விளையாடிட்டேன். என்ன இருந்தாலும் நான் அவ்வளவு உரிமை எடுத்துருக்க கூடாது. இல்ல இல்ல, யூ ஆர் ரைட், நான் தான் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருந்தேன். என்ன டிஸ்டர்பன்ஸ் சொல்லலாம்னா சொல்லுங்க. வேண்டாமே, இட்ஸ் பர்சனல். இட்ஸ் ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹீஸ் சிம்பிளி சூப்பர். யார் சொல்ற? நம்ம கூட கைடா வந்திருக்காரு. ஆமா, அவர் தான். நான் அவரை ஆரம்பத்துல இருந்து பாத்துட்டு வரேன். அவர் செய்யற ஒவ்வொரு செயலும் வித்தியாசமா இருக்கு. பேச்சுல நகைச்சுவை இருக்கு. அவர் நடத்தையில அனுபவம் தெரியுது. கண் முன்னாடி தப்பு நடந்தா அதை தட்டி கேக்குற தைரியம் இருக்கு. குழந்தைத்தனமான முகம், அவரோட ஸ்டைல், அப்ரோச் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு. எல்லாத்துலயும் ஒரு அழகு இருக்கு. He is not extraordinary. He is outstanding. ரொம்ப க்ளோஸா அப்சர்வ் பண்ணிருக்க போல இருக்கு. நல்லதை அப்ரிஷியேட் பண்றதுல தப்பு இல்லையே. நீ நினைக்கிற மாதிரி எந்த அம்மளும் இல்லடி. அவனும் அப்படிதான் சராசரி மனுஷன் தானே. என்ன, அவனுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்காது. அவனுக்கும் சான்ஸ் கிடைச்சா அவனும் ஒரே குட்டையில ஒண்ணு மட்டதாண்டி. நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. சலஞ்ச் நான் உனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஆல் தி பெஸ்ட். உங்களை யாருங்க தாத்தா பாட்டிக்கு அதெல்லாம் பேசுனது? அது வேற ஒண்ணும் இல்ல கைடு. தாத்தால ஆரம்பிச்சு அப்பால வந்து அப்படியே என்ன பத்தி புரிய வைக்கலாம் நினைச்சு பழக்கம் போல டோட்டலா கன்ஃபியூஸ் ஆகி கொலாப்ஸ் பண்ணிட்டேன். அவ்வளவுதான் கைடு. இனிமேல் அவ எனக்கு கிடைக்க மாட்டான். நிச்சயமா கிடைப்பா. முதல்ல உங்க காது மேல நீங்க நம்பிக்கை வைங்க, புரியுதா? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க கொஞ்சம் அப்படி திரும்பிக்கிறீங்களா? எதுக்கு? ஐயோ, இது கடன்னா எப்ப வேணாலும் வட்டியோட திருப்பி கொடுக்கலாம். ஓகேவா? ஓடி. ஜஸ்ட் மிஸ். கைடு, ஏர் கார்டு வந்து எனக்கு வொர்க் அவுட் ஆகும் பார்த்தா உனக்கு நல்லா வொர்க் அவுட் ஆகுது. ஏய் சி, மாத்தி மாத்தி எல்லாரும் பொண்ணு முத்த குத்தா சும்மா இருந்தாரு, நம்ம குத்தா கோவப்படுறாரு. கரண்ட் பாஸ் பண்ணிட்டேன், மந்திரிச்சு விட்டு கோழி மாதிரி ஆயிட்டான். அநேகமா இப்ப என்ன தேடி வருவான். நான் சொல்லல, எனக்கு தெரியாது உங்க சைக்காலஜி பத்தி. நான் கிஸ் அடிச்சு மிஸ் ஆனதே இல்ல. உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அதுக்குள்ள வா, அந்த மரத்துக்கிட்ட வெயிட் பண்ணுங்க. வர சீக்கிரம் வந்துருங்க. அவசரத்தை பத்தியா அப்படின்னு புதுசா சொல்லிட போறான். ஐ லவ்யூன்னு சொல்ல போறான். அது என்னோட செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணி உங்ககிட்ட கொண்டு வந்து காட்டுறேன் பாரு. அப்ப புரிஞ்சுப்ப இவனும் பத்தோட பதினொன்னு. முத்தத்தை உதட்டுல கொடுக்க போறீங்களா இல்ல கன்னத்துல கொடுக்க போறீங்களா? ஐயோ, அறிவில்ல உனக்கு. உங்க மாதிரியா நடந்துக்கிற? நாய் மாதிரி அலையிற? ஹாய். Hi. You carry on. என்ன? ஒண்ணும் இல்லையே. என்ன? ஒண்ணும் இல்லைங்க. என்னது இது? யாருன்னா இல்லையே. பேச ஆசையா இருந்தா பேச வேண்டியதானே. நீயா? என்னக்கா பயந்துட்டீங்களா? ஒண்ணுல, இங்க ஒரு அங்கிள் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அப்பவோ போயிட்டாரே. அப்படியா? இது என்ன போன்? நோக்கியா. ஐபோன் வாங்கலையா? வாங்கல. எங்க வீட்ல 10 போன் இருக்கே. 10 போனா எப்படி? எங்க அப்பா வேலை செய்யற கடையில இருந்து ஆட்டைய போட்டுட்டு வந்துட்டாரு. அதனால நீங்க உங்க போனை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. பாய். அப்பா, இது ரொம்ப பழைய போனுப்பா. உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரஸ்ட் இருக்கா? நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நிறைய டென்னிஸ் விளையாடி இருக்கேங்க. ஹலோ கைட், பர்தா பார்வதி பிடிக்கிறீங்க, எங்களை பிடிக்க மாட்டீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, அவங்க விழுந்ததெல்லாம் கட்டாந்தரையில, நீங்க விழுந்தது புல் தரையில. நல்ல மெது மெதுன்னு தானே விழுந்தீங்க. அப்புறம் என்ன? வாங்க எழுந்துருங்க.
முடியாது, கை கொடுங்க. எத்தனை வருஷமா நீங்க இது பிராக்டீஸ் பண்றீங்க? இதுக்கு என்ன பேரு? இது பேரு வென்ட்ரிலோகிசம். இது 8 வருஷமா டிவில பண்றேன், இப்ப ஸ்டேஜ்ல கூட பண்றேன். இதுக்கு தமிழ்ல மாய குரல் பேரு. ஹாய், ஹலோ, ஹவ் ஆர் யூ? ஃபைன், தேங்க் யூ. அம்மா என்ன சொல்லுது குரங்கு? ஹலோ, உன்ன தான் கேக்குறாங்க. என்ன இல்ல, உன்ன தான் கேக்குறாங்க. ஜோடி நல்லா மக்களமா இருக்காங்களே. ஹலோ, இப்பெல்லாம் பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது. ஏன் கைட் கோவப்படுறீங்க? இட்ஸ் ஜஸ்ட் எ ஃபன். எதுல விளையாடுறன்னு தெரியாது, லூஸ் குரங்கு. இந்த ட்ரிப்ல ஏதாவது முடிவு பண்ணிடுவீங்களா? நாட்டி. Excuse me, guide. Hi. கொஞ்சம் வாங்கல. என்னது இது? ஒரு சின்ன gift. எதுக்கு? I really enjoyed this trip. அதுக்கு நீங்க தான் காரணம். Please. Thanks. அம்மா, டூர் எண்டில் கேம்ப் ஃபயர் உண்டுல? நிச்சயமா உண்டு. அப்போ உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. என் வாழ்க்கையில் இனிமே எதுவுமே என்ன சர்ப்ரைஸ் பண்ண முடியாது. எதிர்பாராம வரதுதான் சர்ப்ரைஸ். ஷாக் கூட எதிர்பாராம வருதா? வானத்து மேலே பல்லானது ஓடத்து மேலே வந்தாடுது தேடுது ஒன்ன ஒய்யா அது என்ன நிலா அது வானத்து மேலே பல்லானது ஓடத்து மேலே வந்தாடுது தேடுது ஒன்ன ஒய்யா அது என்ன அது வானத்து மேலே பல்லானது ஓடத்து மேலே வந்தாடுது தேடுது ஒன்ன ஒய்யா Thank you.
அது வானத்து மேலே பல்லானது ஓடத்து மேலே வந்தாடுது தேடுது ஒன்ன ஒய்யா ஹோய் அது என்ன வந்தாடுது தேடுது ஒன்ன ஒய்யா அது என்ன பாட்டு நல்லா இருந்தா ரீமிக்ஸ் பண்றது தப்பு இல்ல அண்ணா தாடுறா அண்ணா குமுக்கா அண்ணா குமுக்கா தூக்கம் வரலையா? டூர்ல இருந்து வந்ததுல இருந்து நானும் ஒண்ணு பாக்குறேன், ஏதோ மாதிரி இருக்க. உடம்பு சரியில்லையா? உடம்புக்கெல்லாம் ஒண்ணு இல்ல டாடி, நான் நல்லதா இருக்கேன். அப்போ மனசு சரியில்லை? தயங்காத, அப்பா கிட்ட சொல்லுமா? டூர்ல கைடா ஒருத்தர் வந்தாருப்பான், எங்க ஏஜ் தான். ஆனா மத்தவங்க மாதிரி இல்ல, அவர் பேசினது அவர் செஞ்சது எல்லாமே வித்தியாசமா இருந்தது. டூர்ல அவர் கூட இருந்தப்ப அவரை பத்தி எதுவும் நினைக்க தோணல. இப்ப அவரை பார்க்கணும்னு மனசு துடிக்குது, பேசணும்னு ஆசையா இருக்கு. எதுக்கு பார்க்கணும், என்ன பேசணும்னு தெரியல. காரணம் எனக்கு தெரியும். சரி, அவர் யாரு? அவர் பேர் என்ன? அவர் பேர் என்னன்னு யாருமே கேட்கல. எல்லாரும் கைடு கைடுன்னு கூப்பிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த கைட பாக்கணும்னு உனக்கு மேல எனக்கு ஆர்வமா இருக்கு. நாளைக்கு அந்த பஸ் கம்பெனிக்கு போன் பண்ணி அந்த கைடுடைய அட்ரஸ் வாங்கிடுவோம். சரியா நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு அவர் வீட்டு கதவை தட்டுறோம். அந்த கொடுமையை ஏன் சார் கேக்குறீங்க? ஏற்காடுக்கு போக வேண்டிய ஒரிஜினல் கைடே நான் தான் சார். எனக்கும் தெரியாம, என் முதலாளிக்கும் தெரியாம எவனோ ஒருத்தன் போயிட்டான். அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும், அன்னைக்கு இருக்கு அவனுக்கு தீபாவளி. எதுக்காக கைடா வந்தாரு? அவர் யாரு? எங்க இருக்காரு? இந்த கேள்விக்கெல்லாம் கூடிய சீக்கிரம் விட தெரியும். இந்த உலகம் ரொம்ப சின்னது, பார்த்தவங்களே திரும்ப பார்க்க வேண்டியிருக்கும். இன்னும் 2 பிரம்பு வாங்க, இவனை தனி செல்ல போடு, நாளைக்கு டாக்டர் கிட்ட காமிக்கலாம். என்னம்மா நல்ல வாசனை வருது? சாப்பிடுங்கப்பா. ஒரு கை பாக்குறேன். ஏண்டா பரோல்ல போனா ஒழுங்கா சொன்ன தேதிக்கு திரும்பி வரவானா? ஏண்டா இப்படி அடி வாங்கி சாவறீங்க? என் மகன் வயசுதான் இருப்ப, உன்னை பார்க்கும்போது என் கண்ணே கலங்குதுடா. விடுங்க அண்ணா, அடி வாங்கினாதான் இவங்கெல்லாம் புத்தி வரும். Thank you.
டூர் கைடு. அப்ப அது இவர்தான்ப்பா? இவனா? ஆமாப்பா. அப்ப ஏன் இப்படி அடிச்சிருக்காங்க? இவர் என்ன தப்பு பண்ணாருப்பா? He is a cold blooded murderer. இவன் இறக்கமே இல்லாத கொடூரமான குலக்காரன். நீங்க எப்படிங்க இந்த ராத்திரியில வந்தீங்க? இந்த ஜெயில எனக்கு இன்னொரு வீடு. என்ன யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. டூர்ல நீங்க வந்தப்ப உங்களோட ஒவ்வொரு சொல்லும் செயலும் அர்த்தம் நிறைஞ்சதா இருந்தது. மனிதாபிமானம் உள்ளவர் நீங்கன்னு நினைச்சேன். நீங்க ஒரு கொலை செஞ்சவர்னும் தண்டனைக்கு காத்துட்டு இருக்கிற கைதுன்னு தெரிஞ்சதும் என்னால தாங்கிக்க முடியல. ராத்திரியில உங்களை மாதிரி ஒரு பொண்ணு கைதி கூட இருக்கிறது சரியில்லை. இதுதான், இதனாலதான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். சொல்லுங்க, நீங்க நல்லவர்னு நான் போட்ட கணக்கு எப்படி தப்பாக முடியும்? என்னால ஏத்துக்க முடியல. நீங்க உங்களை பத்தி சொல்ற வரைக்கும் நான் இங்கேயே தான் இருப்பேன். Thank you.
முருகா, இங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிறவங்க வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா டைவர்ஸ் பண்ணிக்காம இருக்கணும். முருகா, ஆண்டவா, யார் ஃபர்ஸ்ட் பார்ட்டி? நான் தான் சார். என்னைய ஒத்தையே வந்திருக்கிற? நீ ஒன்னையே கல்யாணம் பண்ணிக்க சட்டத்துல இடம் கிடையாது. எங்க பொண்ணு? நான் இங்க தான் சார் இருக்கேன். என்னையா அசரீதி குரல் கேக்குது? ஆவி கல்யாணமா? இல்ல சார், என்னில் பாதி. பாதியா? ஆமா. எங்கய்யா? இதோ இங்க 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 இருக்க சார். பாதி எங்க, மீதி எங்க? மேக்ஸிமமே இவ்வளவு தான் சார். மேக்ஸிமமே இதுவா? மினிய மேக்ஸின்ற வீட்ல தட்டி தட்டி வளர்த்துட்டாங்க. சபாஷ், உன்ன நான் பாராட்டுறேன். கல்யாணத்துக்கு உருவம் முக்கியம் இல்ல, உள்ளந்தான் முக்கியம் நிரூபிச்சிட்ட. பாப்பா வயசுக்கு வந்துருச்சா? உங்களுக்கு தெரியாதா சார்? இதெல்லாம் எனக்கு எப்படியா தெரியும்? அவ வயசுக்கு வந்தோடனே பச்சை ஓலை கட்டின தாய் மாமனாடா? பார்த்தா தெரியும் நினைச்சேன் சார். இதெல்லாம் பார்த்தா தெரியாதுப்பா. சர்டிபிகேட் இருக்கா? இந்தாங்க சார் லெட்டர். லெட்டரா? டு ஹூம் சோவர் இட் மே கன்சர்ன், சின்ன பேபி டாக்டர் ஆஃப் பெரிய பேபி, மே மாதம் 26ஆம் தேதி 2000ஆம் ஆண்டு வயதுக்கு வந்து விட்டார். அந்த மஞ்சள் நீராட்டு விழாவுக்கு சென்று மொய் எழுதி விட்டேன் என்று உறுதி கூறுகின்றேன். ஏயா, எதுக்குதான் எம்எல்ஏ கிட்ட லெட்டர் வாங்குறதுன்னு விவசாயே இல்லையா? சரி, மாலையை மாத்திக்க. வெரி குட். தேங்க்யூ சார். உள்ள பொண்ணா இருந்தாலும் நல்ல பொண்ணா இருக்கணும். சரிங்க சார். நல்லா இருங்க, போங்க. வர சார். நெக்ஸ்ட். ஐயா வணக்கம். வணக்கம். பெரிய மனசு பண்ணி நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அடாடாடாடா, பெத்தவங்களே ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்து தம் பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வந்திருக்கீங்களே, கேட்கவே சந்தோஷமா இருக்கு. ஐயா, கல்யாணமே எங்களுக்கு தான். உங்களுக்கா? இத பாருங்க, இங்க 60ஆம் கல்யாணம் எல்லாம் பண்ணி வைக்க முடியாது. 18 வயசுக்கு மேல ஆனவங்களுக்கு முதல் கல்யாணம் பண்ணி வைப்போம். ஐயா, இதுதான் எங்களுக்கு முதல் கல்யாணம். முதல் கல்யாணமா? ஆமாங்க சார், இவர் எஸ்எஸ்எல்சி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இவரை கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டேன். காப்பி அடிச்சு இந்த வருஷம் பாஸ் ஆயிட்டோம்ல. பரீட்சையில பாஸ் ஆயிட்டேன், ஆனா வாழ்க்கையில ஃபெயில் ஆயிட்டியப்பா. இத்தனை வயசுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு நீ என்னத்தை சாதிக்க போற? இத வாரியா, நிலை இருந்தா மட்டும் பத்தாது. காலா காலத்துல அதை உழுது விதை விதைச்சாதான் அறுவடை பண்ண முடியும். கிட்டத்தட்ட தரிசு நல மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஓ அது ஒம்பாடு. இந்தா கையெழுத்த போட்டு மாலையை மாத்திக்கங்க. சாட்சி கையெழுத்துக்கு யாராவது வந்திருக்காங்களா? இருக்காங்க ஐயா, வாங்கடா. என்னையா அது? ரெண்டே ரெண்டு பேரை சாட்சி கையெழுத்து கேட்டா ஒரு கிராமத்தையே ஓட்டு வந்திருக்க? எல்லாரும் உறவுக்காரங்களா? இல்ல, எல்லாம் எங்க பசங்க தான். பசங்களா? அதியாரு குட்டி பையன் பேரனா? அது என்னோட கடைசி மாமன். அட பாவி, லாஸ்ட் பால்ல சிக்ஸர் அடிச்சு தூள் கிளப்பிட்டியே, நீதான் உண்மையான கேப்டன். அது என்னோட திறமை இல்லைங்க, எங்க கிராமத்துல அடிக்கடி கரண்ட் கட் ஆயிரும். அதுக்காக இன்டோர் கேம்ஸா? சரி சரி, கையெழுத்து போடுங்க. மாலையை கொடுங்க, மாலையை மாத்திக்கங்க, போடுங்க. எல்லாரும் கை தட்டுங்க. வெரி குட், வெரி குட். அடுத்த குழந்தைக்கு ரெடி பண்ணுங்க. சரி சார். இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்திருந்தா உங்க அப்பா மனசே மாறி இருக்கலாம். நான் பிறந்ததுல இருந்தே எங்க அப்பாவை பாத்துட்டு இருக்கேன். அவர் இடையில பாதிக்கு மேல திமரோ ஈகவும் தான். அவர் பெரிய அட்வொகேட் ஜெனரல், அதிகார பலம் உள்ளவராச்சேன்னு நீங்க பயப்பட வேண்டாம். அதை நான் பாத்துக்கிறேன். எனக்கு பயம்லாம் எதுவும் இல்ல. எனக்கு தான் பெத்தவங்க யாருமே கிடையாது. இருக்கிற உங்க அப்பா கிட்டே ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைச்சேன். அதான். அவளே அதை பத்தி கவலைப்படல, நீங்க ஏன் சார் ஃபீல் பண்றீங்க? ஏ ரமணா, ரெஜிஸ்டர் கூப்பிடுறாரு, மீனா கூப்பிட்டு வாங்க வாங்க. வி ரமணா. எஸ் சார். ஹிந்து பிள்ளைமார். மீனா. ஹிந்து முதலியார். பெரியவங்க யாரும் வரலையா? திருட்டு கல்யாணமா? பையனும் பொண்ணு மேஜர் தான் சார். சரி, கையெழுத்து போடுங்க. ஓகே, மாலை மாத்திக்கங்க. ஓ, தாலி வேற கட்ட போறீங்களா? ரைட். ஐயர் வந்திருக்காரா? இல்ல சார். வள்ளியா? சரி, எல்லா மதத்திலயும் நமக்கு ஆள் இருக்காங்க. எங்களை நீங்க தான் சார் ஆசீர்வாதம் பண்ணணும். கண்டிப்பா. கங்கராஜுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். கங்கராஜுலேஷன்ஸ்மா. தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். ரெண்டு பேரும் வாங்கிக்கங்க. வாழ்த்துக்கள்.
முதல்ல. ஓகே சார். இன்ஸ்பெக்டர், நாங்க சட்டப்படி ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். போலீஸ் பவரை மிஸ்யூஸ் பண்ணீங்கன்னா கோர்ட்ல வச்சு கேள்வி கேட்பேன். அனாவசியமா ப்ரமோஷன் காசப்பட்டு இருக்கிற வேலையை இழந்துறாதீங்க. ஏய், அட்வகேட் ஜெனரல் கிட்டே சட்டம் பேசுறியா? அட்வகேட் ஜெனரல் கிட்ட என்ன, ஆண்டவ கிட்டே பேசுவேன். எடுத்துறஞ்சா பேசுற? இந்த அண்ணக்காவடியை நம்பி போற? பணம் இல்ல, முன்னால சந்தோஷமா இருக்க முடியுமா? சந்தோஷமா இருக்கிறதுக்கு பணம் முக்கியம் இல்ல, மனம்தான். அது அவர்கிட்ட நிறைய இருக்கு. என்ன வேணாலும் தேவைப்பட்ட என் கழுத்தை பிடிச்சிட்டே. டேய், என்ன பத்தி, என் அதிகாரத்தை பத்தி உனக்கு தெரியாது? காட்டண்டா. டேய், இன்னைக்கு எல்லாம் சாதகமா இருக்குன்னு சொல்றல, காலம் மாறுண்டா, என்கிட்ட மாட்டுவேன், கண்டிப்பா மாட்டுவேன். அன்னைக்கு நான் யாருன்னு காட்டண்டா. டேய், காட்டண்டி வச்சுக்கண்டா. உன்ன வய என்ன கூப்பிட, இன்னைக்கு காலையில தான கல்யாணம் ஆச்சு, நேரா இங்க வந்துட்டோம். ஒரு சின்ன பிரச்சனை. சாப்பிட்டீங்களா? வரும்போதே சாப்பிட்டு தானே வந்தோம், இப்ப எதுவும் வேண்டாம். கல்யாணம் புதுசு, நீங்க இங்கேயே தங்கிக்குங்க, நான் ஃப்ரெண்ட் ரூம் போறேன், காலைல வரேன். வரட்டா, பாய். இன்னைக்கு நம்ம கல்யாணம் ஆன முதல் நாள், முதல் ராத்திரி. இந்த நாள், இந்த நிமிஷத்துக்கு எத்தனை நாளா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? என்னவோ, நம்ம முதல் ராத்திரிய தள்ளி வச்சுக்கலாமா? சரி, முதல் பகலா வச்சுக்கலாம். காலையில மார்னிங் ஷோ, ஓகேவா? ஒரு நாளைக்கு இல்ல, கொஞ்ச நாளைக்கு. ஓகே. திடீர்னு இந்த ஊருக்கு வந்துட்டோம், இருந்த வேலையும் போயிடுச்சு, எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் பிளீஸ். டேய், பட்னி போடுறடா. விரதமா நினைச்சுக்கோ, எனக்கு வேலை கிடைச்ச அப்புறம் மொத்தமா சேர்த்து வச்சுக்கலாம், ஓகேவா? சரி, இப்போதைக்கு ஒரு முத்தம். வாங்கண்ண, என்னன்னு நீங்க மொபைல் மார்க்கெட்டா மாறிட்டீங்க? இல்லம்மா, இந்த வீட்டுல கேஸ் அடுப்பு எல்லாம் இருக்கு, மல்லிகை சாமான் தான் எதுவும் இல்ல, அதான் வாங்கிட்டு வந்தேன். ஆமா, ரமணா எங்க? இதோ அங்க இருக்காரு, நீங்க பேசிட்டு இருங்க, நான் காபி கொண்டுறேன். என்னடா, உன்னை பத்தி ஏதாவது நியூஸ் வந்திருக்கான்னு பாக்கறியா? இல்லடா, ஏதாவது வேலை கிடைக்குமான்னு பாத்துட்டு இருக்கேன். தேங்க்ஸ் பேபி. தேங்க்ஸ். ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சுடா. விட்றா, நாக்கு வெட்டி அடக்கம் பண்ணிடலாம். டேய், இன்னைக்கு தங்கச்சி கை சாப்பாட ஒரு கட்டு கட்டலான்னு வந்திருக்கேன். அம்மா, சமைக்க வரும்ல? சூப்பரா சமைப்பேன். ஒண்ணு இல்ல மச்சான், விதி யார விட்டது? நீ குடி, நீ குடி மச்சான். முடிஞ்சதா? முடிஞ்சது. அப்ப விளையாடலாமா? நான் ரெடி. ஓகே, நான் இப்போ முதல்ல எழுதுவேன், நீ இதை என்னன்னு சொல்லணும், சரியா? என்னன்னு சொல்லு.
டேய் நான் ஆ எழுதுனா நீ ஊ சொல்ற என்னடா தப்பு தப்பா சொல்ற மறுபடியும் என்னது ஐயோ தப்புடா மறுபடியும் நான் தான் ஜெயிச்சேன் சரி இப்ப கண்டுபிடி இதுவும் தமிழ் எழுத்து தான் டேய் எப்படி கண்டுபிடிச்ச சூப்பர் நீ ஜெயிச்ச லூசு என் கைய மிதிச்சிட்டு இருக்கடி சாரி 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 டா இன்னொரு வாட்டி கைய மிதி பரவாயில்ல ஆனா ரெண்டு வாட்டி முத்து கொடுக்கணும் ஓகேவா வெரி ஸ்மார்ட்டா வாழ்க்கையில வறுமை எட்டி பாக்குதுல்ல வறுமை எங்க எட்டி பாக்குது நீ தாண்டி எட்டி பாக்குற நான் சீரியஸா பேசுறேன் சும்மா சொன்னேம்மா இதுக்கு போய் கோச்சுக்கிற இதெல்லாம் வேலை கிடைச்ச அப்புறம் சரியாயிடும் உனக்கு வேலை கிடைச்சதும் முத மாச சம்பளத்தை கொண்டாடி தீக்கணும் சின்ன சின்னதா மனசுல நிறைய ஆசை வச்சிருக்கேன் அப்படி என்ன ஆசை என்கிட்ட சொல்லு நிறைவேற்றிடலாம் கையேந்தி பவன்ல சாப்பிடணும் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போய் உன் பேர்ல அர்ச்சனை பண்ணணும் அப்புறம் அப்புறம் பைக்ல பின்னாடி உட்காந்து உன்னை கொட்டி பிடிச்சிக்கணும் உன்னை உப்பு மூட்டை தூக்கணும் நீ என்ன பச்சை குதிரை தாண்டணும் தலை நிறைய மல்லிப்பூ வச்சுக்கணும் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் ஐம் ரமணா சேல்ஸ் ரெப் வேலைக்காக வந்திருக்கேன் அது சரி வரும்போதே போர்டை ஏன் கழட்டி கையில் கொண்டு வந்துட்டீங்க இல்லை சார் எப்படி எனக்கு இந்த வேலை கிடைச்சிரும் நீங்கள் என்ன அப்பாயிண்ட் பண்ணிடுவீங்கன்னு தெரியும் அப்புறம் தேவையில்லாமல் இருக்கு இந்த போர்ட் அதான் கையோட எடுத்துகிட்டு வந்துட்டேன் இன்ட்ரெஸ்டிங் டேக் யூ சீட் தேங்க்யூ சார் மெட்ராஸ்ல இவ்வளவு நல்ல கம்பெனியில வேலை பார்த்துருக்கீங்க திடீர்னு ஏன் வேலையை விட்டீங்க சார் கல்யாணத்துக்கு அப்புறம் மெட்ராஸ்ல இருக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் அதான் லவ் மேரேஜா ஆமா சார் இந்த சேல்ஸ் ரெப் வேலை உங்களுக்கு இல்ல அடுத்த வாரம் சேல்ஸ் மேனேஜர் வேலைக்கு விளம்பரம் கொடுக்கறதா இருந்தோம் இப்போ அதுக்கான அவசியம் இல்ல யூ கேன் ஜாயின் அஸ் எ சேல்ஸ் மேனேஜர் ஓகே மண்டே மார்னிங் நீங்க டியூட்டில ஜாயின் பண்ணிக்கலாம் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ யூ கேன் லீவ் நவ தேங்க் யூ சோ மச் சார் ஓகே ஆ எஸ்கியூஸ் மீ மிஸ்டர் ரமணா சார் மறக்காம இந்த போர்டை மாட்டிட்டு போயிடுங்க கண்டிப்பா சார் ஓகே எஸ் ஏய் சும்மா இரு ஓ மை காட் வாவ் இட்ஸ் ரியலி நைஸ் என்ன இது தரந்து பார் Thank you. ஏரமனா, ஏற்காடு போலாமா? ஏற்காடா? அது நம்ம எப்போ வேணாலும் போலாம்ல? ரொம்ப நாளா போணும்னு ஆசை அதான். சரி, சீக்கிரமே போலாம். டைட்டானிக் படம் ரீரிலீஸ் ஆயிருக்கு, போலாமா? எவ்வளவு வாட்டி அந்த படத்தை பார்க்கிறது? ஆனா உன் கூட பார்க்கல ஏரமனா. சரி, அந்த படத்துல நான் உனக்கு சிம்பிள் க்வெஸ்சன் கேட்பேன். நீ கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டேனா நான் உன்ன அந்த படத்துக்கு கூட்டி போவேன். ஓ எஸ். அந்த படத்துல எல்லாரும் தண்ணில முழுங்கி செத்து போயிட்டாங்க. ஆனா ஹீரோயின் மட்டும் சாகல. ஏன்? ஏன்? யோசி சொல்ல ஏனா ஹீரோயின் சம கட்ட டேய் இதெல்லாம் வேண்டாம் சொல்றது ஸ்டூப்பிட் தாதன் பைக்லயே குடும்பம் எடுத்து புள்ள பத்துறாங்க போல நம்ம கண்ணே பட்டுரும் போல இருக்கு
கொஞ்சம் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். சார் தூக்கு தூக்கு கொஞ்சம் புடிங்க. ஆ சீக்கிரம் ஒன்னும் சொல்லாதீங்க சார். இல்ல இல்ல பாதி ஹாஸ்பிடல் இருக்கு. பயப்படாதீங்க சீக்கிரம். சார் என் ஒய்ஃப்க்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு கொஞ்சம் டாக்டர் கூப்பிடுங்க ப்ளீஸ். என்னாச்சு உங்களுக்கு? பைக்ல கீழே விழுந்ததுனால மயக்கம் ஆயிட்டா? கீழே விழுந்த அதிர்ச்சியில மயக்கம் ஆயிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு 10-15 மினிட்ஸ்ல சரி ஆயிடுவாங்க. நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க, நான் பாக்குறேன். பேஷண்ட்டுக்கு தலையில் அடிபட்டு இருக்கு, ஒரு சிடி ஸ்கேன் எடுத்துட்டா நல்லது. இது சின்ன கிளினிக், இங்க அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இல்ல. பக்கத்துல எங்க பெரிய ஹாஸ்பிடல் இருக்கு, அங்க எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. நான் கேஷுவாலிட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், நீங்களும் கூட போங்க குயிக். மிஸ்டர் ரமணா, அவங்களுக்கு தலையில் பலமான அடிபட்டுருக்கு, பிளட் உறைஞ்சி மூளையில் பெரிய கட்டி ஆயிடுச்சு. இம்மிடியட்டாக பிரெயினில் சர்ஜரி பண்ணி ஆகணும். இந்த ஃபார்மில் கையெழுத்து போடுங்க. தயங்காதீங்க மிஸ்டர் ரமணா, நீங்கள் லேட் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம். ப்ளீஸ் சைன் இட். கேஷ் கவுண்டரில் 50,000 ரூபாய் பணம் கட்டிடுங்க. இப்போ என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லையே. இட்ஸ் ஓகே ரமணா, நாளை கட்டிடுங்க. டாக்டர், அவள் உயிருக்கு எதுவும் ஆபத்து வராதே. சி மிஸ்டர் ரமணா, வி ஆர் ட்ரைங் அவர் லெவல் பெஸ்ட். ரெஸ்ட் லைஸ் வித் ஆல்மைட்டி. ஓகே. தேங்க்யூ டாக்டர். கோ அஹெட். இது ஒரு மெடிக்கோ லீகல் கேஸ். நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு அவங்க மயக்கம் தெளிஞ்சு சொல்லிட்டா எல்லாம் நல்லபடியாக முடியும். நான் உங்களை அப்புறம் விசாரிக்கிறேன். இந்தாட. தேங்க்ஸ்டா. என்னடா எனக்கு போய் தேங்க்ஸ் சொல்கிறேன். சரி, டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க? இப்போ தாண்டா 8 மணி நேரம் ஆப்ரேஷன் முடிஞ்சது. மீனா ஐசியூவில் தாண்டா இருக்கா. டாக்டர்ஸ்லாம் என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்கடா. அவளுக்கு நினைவு திரும்ப இன்னும் 1 நாள் ஆகுமா? அதுக்கப்புறம் தான் எதுவுமே சொல்ல முடியும். டாக்டர் சொல்லிட்டாங்கடா. கவலைப்படாதடா. ஏதாவது சாப்பிட்டியா? பசிக்கலடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. மீன் அவ பார்க்கவே முடியல. அவளோட ஒவ்வொரு நரம்புலையும் டியூப் குத்தி வச்சிருக்காங்கடா. அவளை கடைசியா பார்க்கும்போது அவ எவ்வளவு சந்தோஷமா சிரிச்சா தெரியுமா? வாழ்க்கையோட ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் ஒரே நாள் அனுபவிச்ச மாதிரி அப்படி சிரிச்சாடா. என் மீனா திருப்பி சிரிப்பாளடா. நான் பாப்பேன் என்னடா சொல்றா. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப்டா. எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆ
டாக்டர், என்கிட்ட ஏதோ பேசணும்னு வர சொன்னீங்க, ஆனால் எதுவுமே பேசாமல் இருக்கீங்களே. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க மிஸ்டர் ரமணா? எம்பிஏ. குட். நான் சொல்ல வரது சரியாக புரிஞ்சுக்க முடியும். உங்கள் ஒய்ஃபுக்கு த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் என்னவோ அதை கொடுத்துருக்கோம், பட் திருப்திகரமான ரிசல்ட் இல்லை. சில லைஃப் சேவிங் ட்ரக்ஸுக்கு அவங்கக்கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. முதல்ல அவங்களுக்கு ஃபிட்ஸ் வந்தப்போ அவங்களுக்கு நினைவு திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறோம். அடிக்கடி வந்தும் எந்த யூஸும் இல்லை. பிரெயின் இன்னும் ஸ்ட்ரெயின் ஆனதுதான் மிச்சம். அவங்களுக்கு இப்போ டயாலிசிஸ் பண்ணுறோம். கிட்னி ஃபங்க்ஷனிங் திருப்திகரமாக இல்லை. மல்டிபிள் ஆர்கன் டிசார்டர் ஆயிருக்கு. எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியன் படி 30-45 நாள் வரைக்கும் தான் அவங்க உயிரோடு இருப்பாங்க. அவங்க உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் மரண வேதனை தான். அவங்க அடிக்கடி செமி கான்சியஸுக்கு வர்றதுனால வலியை உணர்வாங்க. இவ்வளவும் நான் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு காரணம், அவங்க இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு நீங்கள் தயாராக. அவ இல்லாத ஒரு வாழ்க்கை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது டாக்டர். ஒரு வேளை ஏதாவது மெடிக்கல் மீராக்கள் நடந்தால், அப்படி ஏதாவது நடந்தால் கூட அவங்க முன்ன மாதிரி இருக்க முடியாது. ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் தான் இருக்கணும், ஒரு வெஜிடபிள் மாதிரி. அப்போ வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டல்ஸ் இல்லை டாக்டர்ஸை ட்ரை பண்ணலாமா? மிஸ்டர் ரமணா, உங்கள் ஒய்ஃபோட ரிப்போர்ட்டை வேர்ல்டு பெஸ்ட் டாக்டர்ஸ்கிட்ட அமிச்சு ஒப்பீனியன் கேட்டுட்டோம். என்ன சொன்னாங்க டாக்டர்? பிரார்த்தனை பண்ண சொன்னாங்க. அவங்களுக்கு மல்டிபிள் ஆர்கன் டிஸார்டர் ஆகிருக்கு. 2 கிட்னியோட ஃபங்க்ஷனிங் சரியாயிருக்கு. எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியன் படி 30-45 நாள் வரைக்கும் தான் அவங்க உயிரோடு இருப்பாங்க. எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியன் படி 30-45 நாள் வரைக்கும் தான் அவங்க உயிரோடு இருப்பாங்க. என்னடா சொல்லுங்க, மீனாக்கு நாளைக்கு பிறந்த நாள்டா. சரி, அவளுக்கு ஏதாவது ஒரு பரிசு தரணும். நீ கொடுக்குற பரிசை வாங்குற ஸ்டேஜ்ல அவ இருக்கா? அவளுக்கு தேவையான பரிசை என்னால் தர முடியும்டா. இதுவரைக்கும் எந்த கணவனும் மனைவிக்கு தராத ஒரு பரிசு, எந்த ஒரு காதலனும் தன் காதலுக்கு தராத ஒரு பரிசு, இப்போ அவளுக்கு தேவைப்படுற ஒரு பரிசு என்னால் தர முடியும். அப்படி என்ன பரிசு இருக்கு இந்த உலகத்தில்? இருக்கு, அவளோட மரணம். இப்போ அனுப்பிக்கிற வேலையிலிருந்து
அவளை மரணம்தான் காப்பாத்தும். என்ன உளற? நான் உளறலடா, ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசிச்சுதான் பேசுறேன். அவ எவ்வளவு சந்தோஷமா இருந்தவ தெரியுமா? இப்போ நரக வேணும் அனுபவிச்சுட்டுக்காடா. முடியலடா, என்னால இப்ப அவளை அப்படி பார்க்க முடியலடா. டாக்டர் அவளுக்கு நாள் குறிச்சிட்டாங்க. இன்னும் அதிகபட்சமா 45 நாள் தான் அவ இருப்பா. அவ இருக்கிற ஒரு ஒரு நிமிஷமும் அவளுக்கு நரக வேதனைடா. எப்படி என்னால் அதை பார்த்துட்டு இருக்க முடியும்? ஏ மீனாக்கு, அவளோட மரணத்தை பரிசா தரப்போறேன். சட்டமும் உலகமும் உன்னை கொலகாரனா தான் பார்க்கும். பார்க்கட்டும்டா, என்னை யார் எப்படி பார்த்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஏ மீனாவ, அவளோட வலி வேதனையில இருந்து கொஞ்சமாவது காப்பாற்ற முடிஞ்சதுன்னா எனக்கு அது போதும். அவளுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில் எந்த அர்த்தமும் இருக்கிறது எனக்கு தெரியலடா. பணத்துக்காக தாலி கட்ட பொண்டாட்டிய கொலை பண்ணிட்டான். இது ஒரு திட்டமிட்ட கொலை. மீனோட அப்பா தன் அதிகாரத்தை பயன்படுத்தி இந்தியன் பீனல் கோர்ட்ல இருக்கிற எல்லா செக்ஷன்லயும் என் மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணாரு. என்னை விசாரணை கைதியா ஜெயில போட்டாங்க. மீனா ட்ரீட்மெண்ட் கட்டின பணம் என் பணம் இல்லடா. ஆபத்துக்கு பாவம் இல்லைன்ட்டு ஆபீஸ் பணத்தை எடுத்து கட்டிட்டேன். ஆடிட்டிங்கில் உண்மை தெரிஞ்சு போச்சு. பணத்தை திருப்பி கட்ட முடியல. மேனேஜர் நல்லவர், டைம் கொடுத்தாரு. இப்போ வேறு வழி இல்லாமல் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. எவ்வளோ பணம் கட்டணும்? 4.5 லட்சம் ரூபாய். என்னை எடுத்து வளர்த்த வித்யாதன் ஐயாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நியூஸ் பார்த்தேன். பரவாயில்ல, அவரை பார்க்கணும்னு போனேன். ஆனால் விதி என்ன அவளை பார்க்க விடல. அவர் எனக்கு எழுதி வச்ச உயில் படி அவரோட வீடு எனக்கு கிடைச்சது. நீங்க வருவீங்க, நீங்க வந்ததும் இந்த பத்திரத்தை உங்கள்ட்ட கொடுக்க சொல்லி ஐயா சொன்னாருங்க. இனிமே இது உங்க சொத்து தம்பி. பித்தா, எவ்வளவு போகும்? 5-6 லட்சம் போகுங்க. அப்ப உடனே வித்துருங்க. இந்த அட்ரஸ்ல என் ஃப்ரெண்டு ராஜா இருக்கான். இந்த கேஷை கொண்டு அவங்ககிட்ட கொடுத்துருங்க. காரியம் முடிஞ்சு ஜெயிலுக்கு போகும்போது தான் என்னை தப்பா கைடு நினைச்சு அவங்க பஸ்ல ஏத்திக்கிட்டாங்க. எனக்கு இப்பதான் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. இவர் லாயர் நாராயணன். உங்க கேஸ் எடுத்து நடத்துறதுக்கு முன் வந்திருக்கிறார். வக்காலத்திலையும் பெயில் பேப்பர்லையும் கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க. தேவையில்லை சார், எனக்கு அதிகபட்ச தண்டனை வாங்கி கொடுக்கறதுல மீனாவோட அப்பா ரொம்ப உறுதியாக இருக்காரு. அவர் எதிர்த்து போராடுறது உங்களுக்கு தான் சார் நஷ்டமாக முடியும். லாப நஷ்டம் பார்க்கறதுக்கு இது வியாபாரம் இல்லை.
கோர்ட்ல உண்மையை சொல்றதுக்கு ஒரு முயற்சி. நீங்க காதலிச்சது கல்யாணம் பண்ணது பணத்துக்காக, பணம் கிடைக்கல என்னதும் அவளை கொண்டுட்டீங்க, அதுதான் உங்க மேல உள்ள குற்றச்சாட்டு. ஆனா நீங்க பணத்துக்காக காதலிக்கலையே. காரணம் என்னவா இருந்தா என்ன, அவளை நான் தானே சாகடிச்சேன். என் காதல் உண்மைன்னு எனக்கு தெரியும், அவளுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரிஞ்சு என்ன ஆக போகுது? காரியம் மட்டும் இல்ல, கோர்ட்டுக்கு காரணமும் முக்கியம். நீங்க செஞ்ச கொலை ஏன், எந்த சூழல செய்யப்பட்டிருக்குன்னு கோர்ட்டுக்கு தெரிஞ்சாகணும். அது மட்டும் இல்ல, நீங்க காதலிச்சது பணத்துக்காக இல்லைன்னு இந்த உலகத்துக்கும் தெரியணும். நாம் ரொம்ப நேசிக்கிறவங்களுடைய மரணம் நம்ம வாழ்க்கையை அஸ்தமனம் ஆக்கிடும், வாழ்றதே அர்த்தம் இல்லைன்னு ஆக்கிடும். ஆனால் நாளாக நாளாக சோகம் மறைஞ்சி வாழணுன்ற ஆசை வரும், அதான் இயற்கை. கோர்ட்ல உண்மையை நிரூபிச்சிருக்கலாமேனு அப்போ நினைக்க கூடாது இல்லையா? அதுக்கு தான் கையெழுத்து போடுங்க. ப்ளீஸ், எனக்காக யோசிக்காதீங்க ப்ளீஸ். ரமணா, எனக்காக நீ இதுல ஒரு கையெழுத்து போடு ப்ளீஸ். கம் ஆன், இங்க. ரமணா சார், ரெண்டு சாட்சி இருந்தா போதும், ப்ராசிக்யூஷன் தரப்ப கண்ட விரல விட்டு ஆட்டிடலாம். சாட்சி நம்பர் ஒன், உன்னோட பைக் ஆக்சிடென்ட் ஆனப்போ உனக்கு உதவின அம்பாசிடர் காரோட டிரைவர், நீ அடிச்சு காயம் ஏற்படல, ஆக்சிடென்ட் தான் நிரூபிக்க. இஸ் இட் கிளியர்? சாட்சி ரெண்டு, நியூரோலஜி ஹெச்ஓடி டாக்டர் நரேந்திரன், உங்க வைஃப் பிழைக்க மாட்டாங்க, மிராக்கிலே நடந்தா கூட அவங்க வெஜிடபிளா தான் இருப்பாங்கன்னு சொன்ன டாக்டர். இவங்க ரெண்டு பேரும் கோர்ட்ல வந்து சாட்சி சொன்னாங்கன்னா the whole bloody case will become top sitter வீரம்னா கேஸ் நமக்கு சாதகமா முடியும். எஸ் முடியுமா? உன்னால ட்ரை பண்றேன் சார். ஞாபகம் வச்சுக்க, இன்னைக்கு ஃப்ரைடே, மண்டே மதியம் அவங்க கோர்ட்ல இருக்கணும். கிளியர்? ஓகே சார். இந்தா சேலத்துக்கு இப்பவே கிளம்பி என் கார் எடுத்துப்போ. ட்ரைவ் கேர்ஃபுல்லி. ஓகே, தேங்க் யூ சார். சியர்ஸ். சியர்ஸ். அந்த பையன் என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிச்சவன், அவ சாவுக்கு காரணமானவன். இதை தெரிஞ்சு அவனுக்காக வதட யாருமே முன் வரல, அப்படியே வந்திருந்தா கூட அவனால கோர்ட் ஃபீஸ் கூட கட்ட முடியாது. தேவையில்லாம ஏன் எதிர்ப்பு வேற சமாளிக்கணும்? சரி, நீங்க எதுக்கு முன் வந்தீங்க? அவ மேல இருக்கிற அக்கறையா இல்ல என் மேல இருக்கிற வெறுப்பா? I'll be there in one hour. Yeah. ரெண்டும் இல்ல, ஒரு லாயரா கோர்ட்டுக்கு உண்மை சொல்லணுங்கிற ஆசை. உண்மையை சொன்னா எதிர்ப்பு தான் மிஞ்சும், உண்மையை மறைச்சா எல்லாம் கிடைக்கும். எல்லாம்னா பணம். சரி, நாளைக்கு நீங்க நீதிபதியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன் இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி கெடுக்காம இருக்கு. சப்போர்ட் பண்ணுவேன், வேற என்ன வேணும்? எவ்வளவு பணம் கொடுப்பீங்க? அப்படி வாங்க. இதுல 5 லட்சம், கேஸ் முடியட்டும், இன்னும் 5 லட்சம் தரேன். சம்பளத்தை வேணா போஸ்ட்பெய்டில் வாங்கலாம், ஆனால் லஞ்சத்தை ப்ரீபெய்டை தான் வாங்கணும். மிச்சம் 5 லட்சத்தை செக்கா தாங்க இன்னைக்கு டேட்டில். ரொம்ப புத்திசாலியாக இருக்கீங்க. சரி, டிஃபென்ஸ் தரப்பில் என்ன பாயிண்ட் வச்சிருக்கீங்க? 2 பாயிண்ட் வச்சிருக்கேன் சார். என்ன? 1, டாக்டர் நரேந்திரன். ஓகே. 2, ஆக்சிடென்ட்டை பார்த்த டாக்ஸி டிரைவர். குட் பாயிண்ட்ஸ். ஒரு கத்துக்குட்டிய வக்கீல் கூட இந்த 2 பாயிண்ட்டை தான் சொல்லுவான் சார். ஆமாம், சாட்சி கோர்ட் வருவாங்களா? ரமணா போயிருக்கான், கொண்டு வந்துடுவான்னு நினைக்கிறேன். அவங்க வராமல் பார்த்துக்கிறது என் பொறுப்பு, மீறி வந்தா நீ பார்த்துக்கோ. ஓகே. குட் நைட். குட் நைட் சார். மண்டே மீட் பண்ணுவோம். ஷூர்லி சார். உங்கள் செல்லை விட்டு போகிறீங்க. தேங்க் யூ சார். பார்த்து. தேங்க் யூ. எக்ஸ்கியூஸ் மீ சார், டாக்டர் நரேந்திரன் பார்க்கணும். அவர் இந்த ஹாஸ்பிட்டலில் விட்டு போய் 10 மாதத்துக்கு மேலே ஆச்சு. இப்போ அவர் எங்கே இருக்காரு தெரியுமா? ஃபாரின் ஆஃபர் வந்து போயிட்டதா கேள்விப்பட்டேன். டேய், மீனாவை ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும் போது இந்த நர்ஸ் தான் இருந்தாங்க.
Excuse me, sister. Yes. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் வைஃப் இந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண ஞாபகம் இருக்கா? ஆக்சிடென்டா எத்தனையோ கேஸுங்களும் இங்கே அட்மிட் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியுமா? டாக்டர் நரேந்திரன் வீடு எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமா? சாரி சார், எனக்கு தெரியாது. அவசரமாக நான் ஒரு கேஸ் அட்டன் பண்ணும். உங்களுக்கு டாக்டர் நரேந்திரன் இருக்கிற இடம் தெரியும். தயவு செய்து தெரியாத மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். வாங்க மிஸ்டர் ரமணா. என்னை மறக்காம ஞாபகம் வச்சிட்ருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். எப்படி மறக்க முடியும்? உங்கள் ஒய்ஃப் கேஸில் தானே நான் வேலையை ரிசைன் பண்ண வேண்டியதாச்சு. என்ன சொல்கிறீங்க டாக்டர்? கோர்ட்டில் உங்கள் ஒய்ஃபோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை மாற்றி சொல்ல சொன்னாங்க, மறுத்துட்டேன். என்னை ரிசைன் பண்ண சொல்லிட்டு என்னுடைய ஜூனியரை ஹெச்ஓடியை ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து கோர்ட்டில் உண்மை சொல்ல முடியுமா டாக்டர்? ஷியோர். அதனால தானே நான் ஃபாரின் ஆஃபீஸர்லாம் கூட தள்ளி வச்சிருக்கிறேன். தேங்க்ஸ் டாக்டர். மண்டே என் கேஸ் ஹியரிங்க்கு வருது. நான் இன்னைக்கே கூட கிளம்ப தயார். நீங்க டாக்டரோட சென்னைக்கு போயிடுங்க. நான் டாக்ஸி டிரைவர் கூப்பிட்டு மண்டே நீ கோர்ட்டுக்கு வந்துடுறேன். ஓகே. தேங்க்ஸ்ங்க. பரவாயில்லைங்க. தேங்க் யூ டாக்டர். ஓகே. See you then in the court. சார், போன வருஷம் பிப்ரவரி 16th ராத்திரி ஒரு அம்பாசர் கார்ல உங்க பாலிகிளினிக் வந்தேன். அந்த வண்டியோட நம்பர் கொஞ்சம் கிடைக்குமா? வண்டி நம்பர் மட்டும் வேணும்னா 1000 ரூபாய் ஆகும். அட்ரஸும் வேணும்னா 2000 ரூபாய் ஆகும். தருவீங்களா? தரேன் சார். இந்த வண்டியோட நம்பர் TN27S5587. காரோட அட்ரஸை இந்த நம்பர்கிட்ட வாங்கிக்கோங்க. அவர்கிட்ட இந்த 1000 ரூபாயும் கொடுத்துருங்க. அவர் ஆர்டிஓ ஆஃபீஸில் கிளர்க்கு. நேற்று இந்த வண்டி ஓனரோட அட்ரஸை எடுத்து வைக்க சொல்லிட்டேன். எப்படி நான் வருவேன் உங்களுக்கு தெரியுமா? நீ வருவேன்லாம் எனக்கு தெரியாது. நேற்று GM இங்கே வந்து லெக்சரில் பிப்ரவரி 16th லிஸ்ட்டில் இருக்கிற பேப்பரையெல்லாம் கிழிக்க சொன்னார். அப்போவே எனக்கு தெரியும் இதில் ஏதோ வில்லங்க இருக்குன்னு. அன்னைக்கு வந்ததுல 3 ஆம்புலன்ஸு 1 அம்பாசிடர் காரு. அதுல 1 ஆம்புலன்ஸு ரோட்டரி கிளப் போடுது. மிச்சம் இருக்கிற 2 ஆம்புலன்ஸு இந்த ஹாஸ்பிட்டலோடது. ஸோ இந்த கார் நம்பர்ல தான் ஏதோ விஷயம் இருக்கும்னு இதை குறிச்சு வச்சேன். தேங்க்ஸ் சார். உன் தேங்க்ஸுக்காகலாம் இதை செய்யலப்பா. என்ன செக்யூரிட்டி தானேன்னு கேவலமா அந்த GM பேசினான். அவனுக்கு ஆப்பு வைக்கிறதுக்காக தான் இதை குறிச்சு வச்சேன். டிரைவர் ஜெய்சிலன் வீடு தானே? ஆமாங்க. அவர் இருக்காரா? அவர் வீட்டுல இல்லங்க, சவாரி விஷயமா சென்னைக்கு போயிருக்காரு. எப்போ வருவேன்னு ஏதா சொல்லிட்டு போனாரா? ஒரு நாள்ல வரதா சொன்னாரு. ஆனா நேத்து நைட் போன் பண்ணி செவ்வாய்க்கிழமை வரேன்னு சொன்னாருங்க. அவர் மெட்ராஸ்ல எங்க தங்கி இருக்காரு தெரியுமா? ஹோட்டல் MGMல தங்கி இருக்கறதா சொன்னாரு. தேங்க்ஸ் மா. நீங்க யாருன்னு சொல்லலையே. அவர் ஃப்ரெண்ட். ஜெய்சீலன், என்ன ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் இயர் என் ஒய்ஃபுக்கு ரோட்ல அடிபட்டப்போ நீங்க தான் இந்த வண்டியில ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தீங்க. ஆமா சார். இப்ப எப்படி சார் இருக்காங்க அவங்க? அவங்க இறந்துட்டாங்க. அய்யோ. ஆமாமா, தலையில அடிபட்டுருந்துச்சே, உள்காயம் இருந்திருக்கும் சார். நீங்க எப்படி சார் இங்க? உங்களை பார்க்கதான். அன்னைக்கு ரோட்ல ஆக்சிடென்ட் நேர்ல பாத்தீங்களா? அதை இப்ப கோர்ட்ல வந்து சாட்சியா சொல்லணும். ஓஹோ, எனக்கு இப்பதான் சார் எல்லாமே புரியுது. சவார் என்ன கூட்டு வந்தானுங்க, ஆனா எங்கேயுமே போகல. ரெண்டு நாளா சம கவனிப்பு சார். எனக்கு அப்பயும் டவுட் வந்துச்சு சார். சாவி அவங்க கிட்ட தான் இருக்கு, ஆனா இப்ப போய் கேட்ட சந்தேகம் வரும். நாம எப்படி போயிடலாம் சார்? வாங்க போலாம். போலாம் சார். சீக்கிரம் ஏறுங்க. சரிங்க சார். Thank you.
மீனாவோட ஆக்சிஜன் டியூபை கட் பண்ணி அவளுடைய மரணத்துக்கு தான் தான் காரணம்னு வாக்குமூலம் கொடுத்துருக்காரு ரமணா. அதுல எனக்கு எந்த கருத்து வேறுபாடும் கிடையாது. ஆனா அதற்கான நோக்கம் கோர்ட்ல சொன்னது போல பணம் இல்லைங்கிறது தான் என்னுடைய வாதம் யுவர் ஆனர். இந்த கேஸுக்கு வலு சேர்க்கக்கூடிய ரெண்டு சாட்சிகள், விசாரிக்கப்படாத ரெண்டு சாட்சிகளை கொண்டு வரதுக்காக தான் எனது கட்சிக்காரர்கள் சென்றிருக்கிறார்கள். கண்டிப்பா அந்த சாட்சிகளை கொண்டு வந்துருவாங்க. குற்றமும் அதனுடைய நோக்கமும் விசாரணைக்கு ரொம்ப அவசியம். ஆனா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பணமும் அதிகார துஷ்பிரயோகமும் நிறைய நடந்திருக்குன்றதான் என்னுடைய வாதம் யுவர் ஆனர். அதை நிரூபிச்சா இந்த கேஸோட உண்மையான நோக்கம் என்னன்னு நமக்கு தெரியும் யுவர் ஆனர். இந்த பணமும் செக்கும் நேத்து அட்வொகேட் ஜெனரல் எனக்கு லஞ்சமாக கொடுத்தது. எங்க ரெண்டு பேருக்கும் இடையே நடந்த கான்வர்சேஷன் இதுல வீடியோவா பதிவாயிருக்கு, இதை பாருங்க. That's all your honor. இதுல 5 லட்சம் நாளைக்கு நீங்க நீதிபதியா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்தி கடுக்காம இருப்ப? ப்ரொசீட் பண்ணுங்க. எஸ் யுவர் ஆனர். இன்னும் கொஞ்ச நாள் தான் மீனா உயிரோட இருப்பான்னு தெரிஞ்ச ரமணா இனிமேலும் அவன் வேதனையை வழியும் அனுபவிக்க கூடாதுன்னு அவருடைய ஆக்சிஜன் டியூபை கட் பண்ணிட்டான். யுவர் ஆனர், டு பி மோர் ப்ரிசைஸ், மெடிக்கல் சப்போர்ட் இல்லாமல் மீனா உயிர் வாழ முடியாதுன்னு தெரிஞ்ச ரமணா அவளை கருணை கொலை செஞ்சிட்டான். யுவர் ஆனர், மீனாவுக்கு ட்ரீட்மெண்ட் செஞ்ச டாக்டர் இங்க வந்திருக்காரு. இவர் கோர்ட்ல வந்து உண்மை சொல்லக்கூடாதுன்னு கம்பல் பண்ணி இவரை ரிசைன் பண்ண வச்சிருக்காங்க. டாக்டர் நரேந்திரன், ஹி இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நோன் நியூரோ சர்ஜன்ஸ் இன் சவுத் ஏசியா. அவரை விசாரணைக்கு நான் அழைக்கிறேன் யுவர் ஆனர். டாக்டர் ப்ளீஸ். கருணை கொலை காலம் காலமா நம்ம சமூகத்தில் நடந்து வந்துட்டு இருக்கு. 7 குழந்தைகளை வறுமையின் காரணமா சாப்பாடு போட முடியாம கிணத்துல தள்ளி கொண்டாலே நல்ல தங்காள், அதுவும் கருணை கொலை தான். உயிர் பிரியாம தவிக்கிற முதியவங்களை மண்ணாசு உயிர் பிரியலன்னு காரணம் காட்டி மண்ணை கரைச்சி ஊத்தி கொள்றாங்களே, அதுவும் கருணை கொலை தான் யுவர் ஆனர். உயிர் போகாம தவிக்கிறவங்களுக்கு உறவுக்காரங்களாம் சேர்ந்து பால் புகட்டி சாகடிக்கிறாங்களே, அதுவும் கருணை கொலை தான் யுவர் ஆனர். இவ்வளவு ஏன் யுவர் ஆனர்? ஹாஸ்பிட்டல் பில் 1000 கணக்கிலையும் லட்சக்கணக்கிலையும் வரும்பொழுது பேஷண்ட கொண்டு போய் வீட்டில் வச்சுக்கிட்டு வைத்தியம் பார்க்குறோன்னு சொல்லிட்டு அவங்க சாகிறதுக்கு காரணமா இருக்காங்களே, வாட் டு யூ கால் இட்? இட்ஸ் மர்சி கில்லிங், கருணை கொலை யுவர் ஆனர். இந்தியாவில் கூட சமீபத்தில் சட்ட கமிஷன் கருணை கொலையை சட்டமாக்க பரிந்துரை செய்துள்ளது. எனவே யுவர் ஆனர், இந்த வழக்கை பொறுத்த மட்டில் எனது கட்சிக்காரரின் கலங்கமற்ற மனிதாபிமான நோக்கத்தையும் அவருடைய வயதையும் அவருடைய இழப்பையும் மனதில் கொண்டு இந்த வழக்கில் அவருக்கு கருணை காட்டி விடுதலை செய்யுமாறு வேண்டிக் கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அட்வொகேட் ஜெனரல் இந்த வழக்கில் தனது பதவியை துஷ்பிரயோகம் செய்து இந்த வழக்கின் தன்மையே மாற்றியிருக்கிறார். அதனால் இந்த நீதிமன்றம் அவரை பதவி நீக்கம் செய்து உத்தரவிடுகிறது. அவருக்கு உடந்தையாக செயல்பட்ட போலீஸ் அதிகாரிகள், மருத்துவர்கள் மற்றும் நிர்வாகிகள் மீது தனியாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த உத்தரவிடுகிறேன். இந்த வழக்கின் தீர்ப்பு வரும் வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்படும். ஐயா சொல்ல சொன்னாரு, கவனமாக கேட்டுக்க. நாளைக்கு ரமணா அவன் பொண்டாட்டிக்கு திதி கொடுக்க போகிறான். இதான் அவன் கொடுக்க போகிற கடைசி திதியாக இருக்கணும். தாடா உனக்கு தான் ஃபோன், பேசிட்டு வா. ஹலோ, ரமணா தான் பேசுகிறேன், சொல்லு சௌந்தர்யா. நானும் ராஜாவும் அங்கே தான் வந்துட்டுருக்கோம், ஒரு 10 மினிட்ஸில் வந்துடுவோம். தலை இடுப்பு காலில் அடிபட்டுருக்கு, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வலி தெரியாமல் இருக்க செடேஷன் கொடுத்துருக்கோம், ஐசியூவில் 1 வீக் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் ஜென்ரல் வார்டில் வச்சு 1 வீக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா எல்லாம் சரியாயிடும். ஃபிசியோதெரபிக்கு 3 மந்த்ஸ் வரணும். Then you will be perfectly all right.
ராஜா சார், அவருடைய மெடிசன் செலவுக்கெல்லாம் இந்த கேஷை வச்சுக்கோ. சரி சார். ம், ஹாஸ்பிட்டல் பில்லெல்லாம் நான் செட்டில் பண்ணுறேன், நீ கிட்ட வந்து கவனமாக பார்த்துக்கோ. போகலாமா? நான் அப்புறம் வரேன். சிஸ்டர், பிரசாதம் கொடுக்கணும். அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் சிஸ்டர், டாக்டர் ரவுன்ஸ் வர நேரமாச்சு, கொஞ்சம் சீக்கிரமா வந்துருங்க. தேங்க்யூ. இன்னைக்கு தீர்ப்பு, நீங்க விடுதலை ஆகணும்னு காளிகம்பாள் கிட்ட அர்ச்சனை பண்ண. செந்தமிழே செந்தமிழே, உன்னால் படித்தது ஏன் இதழே. செந்தமிழே செந்தமிழே, அடி புரிந்தது ஓ மொழியே. மேம்பாலம் போல ஓ முன்னழகு, நாம் முன்னேறி போகட்டுமா? தாம்பாள சத்தம் ஓ சொல்லழகு, நான் தாளம் தான் போடட்டுமா? அடங்காத கால போல பட்டந்தையட்டுமா? உம்மாச்சி உம்மாச்சி உம்மாச்சிதா, உம்மாச்சி தாராட்டி ஓம் பேச்சிக்கா. உம்மாச்சி உம்மாச்சி உம்மாச்சிதா, உம்மாச்சி தாராட்டி ஓம் பேச்சிக்கா. Girls used to come all the way to see me. I go all the time round and round and round and round and round. இடையில் தான் மணிப்பு தான் சுக்கி இழுக்கிற புள்ளி மடிச்சுட்டு அழகிதான் மிடல் தான் பறவைகள் மட்டும் சுக்கி இழுக்கிற சிரிக்கிற அவ மறைக்கிற அவ என்ன மட்டும் தானே பார்க்கிறா அடிக்கிற அவ சிமிக்கிற அவ என்ன மட்டும் தானே அணைக்கிறா. அம்மாத்துக்காரி வஞ்சார கோடி, நெஞ்சோடு மோத நான் தாண்ட ஜோடி. என் முகத்தில மீச, ஓ முகத்தில பேச, நீ ரசிப்பாய் சிறிய போல பெண் உடுத்தன சேல நான் பறிப்பேன். கண்ணா பயம் இருக்கிற பெண்ணா கொடுத்து சென்றாயே. பூச்சி என்னட பேச்சு, விளையாட நேரமாச்சு. செந்தமிழே செந்தமிழே, உன்னை படித்தது ஏன் இதழே. செந்தமிழே செந்தமிழே, அடி புரிந்தது ஓ மொழியே. மேம்பாலம் போல ஓ முன்னழகு, நாம் முன்னேறி போகட்டுமா? சொல்லும்
என்னமா பண்ற? ஐசியூல இதெல்லாம் போட கூடாது, கேட்டுங்க. ப்ளீஸ் சென்டிமெண்ட். என்ன சென்டிமெண்ட்? இந்த வழக்கை நன்கு ஆராய்ந்து பார்த்ததில் குற்றவாளி ரமணா தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கிறார். தண்டனையிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளவோ தப்பிக்கவோ முயலவில்லை. நோக்கம் எவ்வளவு உயர்ந்ததாக இருப்பினும் அதை அடையும் வழிமுறையும் நியாயமானதாகவே இருக்க வேண்டும். மனைவி படும் துயரை தாங்க முடியாமல் கொலை செய்ததை இந்த நீதிமன்றம் ஏற்கவில்லை. கருணை கொலையை சட்டமாக்க சமீபத்தில் தான் சட்ட அமைச்சகம் பரிந்துரை செய்துள்ளது என்பதை நான் ஏற்கிறேன். அப்படியே சட்டமாக்கினாலும் தகுந்த மருத்துவர்கள், சட்ட வல்லுநர்கள், உறவினர்கள் இவர்களின் வழிகாட்டுதலின்படிதான் கருணை கொலையை செயல்படுத்த முடியும். இந்த வழக்கை பொறுத்தவரை ரமணா செய்தது குற்றம் என்று இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. குற்றத்தின் தன்மை, நோக்கம், குற்றவாளி ரமணாவின் வயது மற்றும் நடத்தை இதையெல்லாம் ஆராய்ந்து அவர் இதுவரை சிறையில் விசாரணை கைதியாக கழித்த காலத்தை தண்டனை காலமாக கருதி அவரை விடுதலை செய்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கின்றது. இது தொடர்பாக அவர் மீது உள்ள மற்றொரு வழக்கிலும் அவரை மன்னித்து இந்த நீதிமன்றம் விடுதலை அளிக்கிறது. கண்ணுரங்கு சின்ன பூவே.